Hello friends, in the video la React.js la irukra state appadina enna nu paak porom. State abingiradhu oru component oda data va kurikum. Example ku inda page nama oru React component a convert pandrom appadina in the top navigation bar vandu oru component. அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைட் பார் வந்து ஒரு தனி காம்போனண்ட்டாக க்ரியேட் பண்ணலாம். அண்ட் இந்த பேனல் ஒரு காம்போனண்ட்டாக க்ரியேட் பண்ணலாம். அப்புறம் இங்கே இருக்கிற இந்த ஒரு ரோவை ஒரு தனி காம்போனண்ட்டாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு காம்போனண்ட்டை நம்ம வெறும் ப்ராப்ஸை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக பாஸ் பண்ணி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான தம்ப்நெயில் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான நேம் மாதிரி இங்கே ரெண்டர் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த காம்போனண்ட்டை இப்போ எடுத்துப்போம். இதில் யூஐ ஜெம்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோட நேம். அண்ட் இதில் சேனலோட லோகோ இருக்குது. சைன் அவுட் அப்படிங்கிறது நம்ம லாகின் ஆகியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இந்த விஷயம் எல்லாம் தான் இந்த காம்போனண்ட்டோட ஸ்டேட். ஸோ நம்ம எல்லா காம்போனண்ட்லேயும் ஒரு ஸ்டேட் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த காம்போனண்ட் எப்படி ரெண்டர் ஆகணும் அப்படின்றத டிசைட் பண்ணுவோம். இந்த காம்போனண்ட்டில் இப்போது நான் லாக் அவுட் ஆகியிருக்கேன் அப்படின்னா சைன் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் காட்டாமல் சைன் இன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டணும். நான் லாகின் ஆகாததால் இந்த இடத்துல யூஐ ஜெம்ஸுக்கு பதிலாக எம்டியாக இருக்கணும். ஏன்னா என்னோட பேரும் என்னோடய ப்ரொஃபைல் பிக்சரும் இந்த இடத்துல காட்டக்கூடாது. ஸோ இந்த ஸ்டேட் பேஸ் பண்ணி தான் இந்த காம்போனண்ட் ரெண்டர் ஆகும். ஸ்டேட் அப்படிங்கிறது இந்த காம்போனண்ட்டோட டேட்டா. இந்த ஆப் டாட் ஜேஸில் இங்கே இருக்கிற இந்த கோட் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போது வெறும் இந்த நைஸ் அப்படின்ற இந்த கிளாஸ் காம்போனன்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இந்த ரியாக்ட் டாட் காம்போனன்ட் அப்படின்ற இந்த கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணதால் நமக்கு இந்த ப்ராப்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியும் ஸ்டேட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியும் வரும். இதில் நம்ம ஸ்டேட்டை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணிக்கிறோம். இதில் நேம் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுறேன், நேம் யூஐ ஜெம்ஸ். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 500 அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் அப்படின்ற இந்த பட்டனை இப்போ கிளிக் பண்ணும்போது இந்த கவுண்ட் அதிகமாகணும். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு ஷோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராப்ஸ் டாட் நேம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பதிலாக ஸ்டேட் டாட் நேம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த ஸ்டேட் டாட் நேம் அப்படிங்கிறது யூஐ ஜெம்ஸ் அப்படின்னு இங்கே ரெண்டர் ஆகிருக்கு. இதுக்கு சேனல் நேம் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, இப்போது நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் 500 அப்படின்னு வந்திருக்கு. இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை அதிகப்படுத்த போகிறோம். ஸோ அதுக்கு இந்த கிளிக்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, திஸ் டாட் ஸ்டேட் டாட் சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுக்குறேன். கன்சோல் டாட் லாக் திஸ் டாட் ஸ்டேட் டாட் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இப்போது இதை கன்சோல் பண்ணும்போது எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்றது கன்சோல் ஆகும். இதை கிளிக் பண்ணும்போது 501 அப்படின்னு வந்துருச்சு. அகைன் கிளிக் பண்ணுறேன், 502 503 வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறவே இல்லை. இது ஏன்னா, நம்ம டைரெக்டாக இந்த ஸ்டேட்டை மாடிஃபை பண்ணும்போது இந்த ரெண்டர் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதனால் நம்மளோட HTML வந்து ரெஃப்ளெக்ட் ஆகாமல் அப்படியே பழைய ஸ்டேட்லேயே இருக்குது. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் ரியாக்ட் டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இம்யூட்டபிலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணுறாங்க. இதில் திஸ் டாட் செட் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நமக்கு இந்த பேரண்ட் கிளாஸ்லேருந்து கிடைக்கிது. ஸோ இதுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணுற ஒரு ஸ்டேட் தான் இப்போ இருக்கிற இந்த ஸ்டேட்டில் வந்து ஓவர்ரைட் ஆக போகுது. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பழைய ஸ்டேட்டை நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இப்போது திஸ் டாட்
ப்ளஸ் 1. ஸோ இந்த இடத்துல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை 1 ஆட் பண்ணி இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இப்போது இந்த வேரியபிள்குள்ளே 501 அப்படின்றது இருக்கும். இதை எடுத்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். அப்போ என்ன ஆகும்னா, புதுசாக இப்போ ஒரு ஸ்டேட் செட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேட் என்னதுன்னா, இங்கே இருக்கிற இதே ஆப்ஜெக்ட், ஆனால் இந்த வேரியபிள் மட்டும், இந்த வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும் 501. இதை ரன் பண்ணுவோம். இப்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த இடத்துல ரீரெண்டர் ஆகுது. ஸோ இதைத்தான் நம்ம இம்யூட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இம்யூட்டபிலிட்டி அப்படின்னா, திஸ் டாட் ஸ்டேட் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு, திஸ் டாட் ஸ்டேட் டாட் சப்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு மாற்றுறது இம்யூட்டபிலிட்டி, சாரி மியூட்டபிலிட்டி. பட் இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்டேட் அப்படின்ற இந்த ஆப்ஜெக்டை அப்டேட் பண்ணாமல் புதுசாக ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இம்யூட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் இந்த ஆப்ஜெக்டில் நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு வைங்களேன், இந்த மாதிரி நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஒரே ஒரு கவுண்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறதை விட, நமக்கு ES6 ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் அப்படின்ருக்கு. இது என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கரண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து இந்த இடத்துல போட்டுட்டு, இங்கே இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் நம்ம ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை ஓவர்ரைட் பண்ணுவோம், இல்லைனா புதுசாக இந்த ப்ராப்பர்ட்டி ஆட் ஆகிக்கும். ஸோ இப்போயும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒர்க் ஆகுது.